இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களும் நம்ம சேனலில் ரிவ்யூ செய்யப்படும். ஸோ டோன்ட் மிஸ் டு விசிட் அவர் சேனல். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நாம் சித்தார்த் அவருடைய நடிப்பில் சித்தா அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறார் அருண்குமார். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணையாரம் பத்மினியும் அப்புறம் வந்து சேதுபதி, இந்த ரெண்டு படங்களும் நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அவருடைய தரவரிசையில் இது மூன்றாவது படம். ஸோ இந்த மூன்றாவது படம் எப்படி இருந்திருக்கிறத நம்ம ரிவியூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மேலும் லீட் பண்ணியிருக்காங்க நிமிஷா சஜயன் அவர்கள். அவங்க வந்து கேரளத்து பைங்கிலியவர்கள். ஸோ அவங்களோட படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க செலக்ட் பண்ணுற எல்லா ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் ஓகே. இந்த படத்தோட டீடெயில் ரிவ்யூக்கு போகும். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். சித்தா இந்த படத்தினுடைய கதைகளும் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, பழனி வட்டாரத்தில் நடக்குது. பழனி வட்டாரத்தில் வந்து இவர் வந்து ஒரு சித்தப்பு, அதாவது நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு சித்தப்பு. அவனுடைய அண்ணன் வந்து தவறுறாரு. ஸோ அவன் அண்ணனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தையும் தான், 9 வயசு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் தொல்லைக்கு துன்புறுத்தப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியும் அவங்களோட சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. அதில் தாண்டி எப்படி வெளியே வந்தாங்க, அந்த பாலியல் தொல்லை கொடுத்தது யார் அப்படின்ற திடல் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் சொல்லப்பட்ட விதம், இந்த படத்தினுடைய ஆழம், இந்த படத்தினுடைய அழுத்தம் சொல்லலாம். அந்த அழுத்தம் எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு விஷயம். அதாவது இந்த போகிற போக்கில் சொல்லாமல் அந்த ஒரு நேச்சுரல் வே ஆஃப் கலந்து சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த லொக்கேஷனாக இல்லை அந்த கேரக்டரைசேஷன் செலெக்ஷனாக இல்லைன்னு தெரியல, எல்லாமே இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம், என்ன தான் ஸ்க்ரீன் பிளேவோ என்ன தான் கதை இருந்தாலும் அந்த கேரக்டர் அதுக்கான வடிவமைத்தல் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நல்லா அழகாக இருக்கும். இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் சித்தார்த்தாக இருக்கட்டும், சித்தார்த்தெலாம் சீனியர், அவர் அப்புறம் பற்றி கூட பேசலாம். பட் இந்த படத்தில் நடித்த அந்த பெண் குழந்தை ரெண்டு பேருமே சூப்பராக விளையாண்டுருக்காங்க. கண்டிப்பாக தி பெஸ்ட்டு ஃபைண்டு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட அவார்டுகள் கொடுக்கலாம் குழந்தை நட்சத்திரத்துக்கு. அவ்வளோ நேச்சுரல் வே ஆஃப் அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருந்தது. ரெண்டு பொண்ணுமே ஈக்குவாலிட்டியாக நடந்துச்சுங்க. சூப்பரான ஒரு நடிப்பு. ஸோ சித்தார்த் கேரக்டர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஜேர்னியில் வந்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட், ஒரு வேரியேஷன் காட்டியிருக்கும். எனக்குள் ஒருவனுக்கு அப்புறம் கொஞ்சம் வேரியேஷன் காட்டின படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த்துக்கு இந்த படம் அப்படின்னா சொல்லலாம். ஓகே, இந்த படத்தினுடைய அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நிமிஷா சஜயன். அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்கிட்ட வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது அவரோட ரிவீல் பண்ணுற விஷயம் கிளைமேக்ஸ் இருக்குது, அது கரெக்டாகவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களும் ரொம்ப இயல்பாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், அவருடைய நம்ம சித்தார்த்தருடைய ஃப்ரெண்டாக வர போலீஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அதுதான் அவருடைய ப்ளஸ். ஆக்சுவலி இந்த அருண்குமாரோட ஒரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய க்ரூஸு சொல்லலாம். அதாவது நீங்கள் பன்னையர் பத்து மணியாக இருக்கட்டும், இல்லை சேதுபதி இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ண கேரக்டரைசேஷன் எல்லாமே நம்மளால் ஞாபகம் முடியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு அழுத்தமான, ஒரு ஆழமான, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இந்த காலத்துக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமாக சைல்டு அபியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம். படம் ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா சைல்டு அபியூஸை பற்றி பேசிட்டு இன்டர்வலே அதுக்கான விடையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் செக்மெண்ட்டாகவும், இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுற ஒரு செக்மெண்ட்டாகவும் தான் இந்த படத்தினுடைய கதையும் அரங்கியது. ஸோ அது வந்து கரெக்டாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈக்குவாலிட்டியாக. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் சித்தார்த் சொல்கிற அந்த ரிவீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் பர்ஃபெக்டாகவே ஓகே, இது ஜஸ்டிஃபைடாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் நிமிஷா சஜயனுடைய அந்த ஒரு விஷயமும் சரி கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, அதுலேயும் பாராட்டுக்குரியது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த படம் அந்தளவுக்கு அழுத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சைடாக வந்து பார்த்திங்கன்னா, விஷால் சந்தர்சலோடைய பின்னணி இசை இந்த படத்தினுடைய ஒரு கூடுதல் பலம் அப்படி சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து தினோட பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாகவே இருந்தது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஆல் சைடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் என்ன படத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஓட செகண்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் ஆகுது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு மைனர் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். ஆனால் படம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இன்னும் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வயலன்ஸ் எதுவும் காட்டப்படல, ஒரே ஒரு சீக்வென்ட் மட்டும் தான் வயலன்ஸ் வருது, மற்றபடி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விதத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு விஷயத்தை அப்பயும் முடிச்சுறாங்க, படம் அப்பயும் முடிஞ்ச மாதிரி தான். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்டர் பிளாக் கொஞ்சம் தாண்டி கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தை வேறு எதுவுமே குறையாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. முக்கியமாக மகளிராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இதை கட்சிப்படுத்திட்டு போங்க.
படத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்து உங்களை தாண்டி அந்த பர்ஃபாமன்ஸ் ரீதியாக உங்களை கண்கலங்க வைக்கும். அந்த கேரக்டர் அந்த டைலாக் அதெல்லாம் தாண்டி அவங்களோட பர்ஃபாமன்ஸும் உங்களை கண்கலங்க வைக்கும். அந்த பொண்ணை தான் நம்ம பாராட்டியே ஆகணும். அந்தளவுக்கு அந்த இன்டென்ஸாக அந்த படம் அந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்து ஏற்றணுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து ஏற்ற வேண்டிய ஒரு நல்ல படம், ஒரு அழகான படம், ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5. ஓகே மக்களே, நம்ம ரிவ்யூ பிடிச்சா நம்பர் எனக்கு ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.